வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடலில் வலியானது நிறைய பேருக்கு இருக்கும். பெயின் மேனேஜ்மெண்ட், இந்த பெயின் வருதுன்னா எதனால் எனக்கு பெயின் வருது, எந்த டைப் ஆஃப் பெயின் அப்படின்றது நமக்கு தெரியணும். பொதுவாக ஸ்கெலிட்டோ மஸ்குலர் பெயின் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். எலும்பும் தசையும் சேரக்கூடிய இடத்தில் நிறைய பேருக்கு வலி இருக்கும். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு, பெண்களுக்கு அதிகமான வலி இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே தான் பெயின் நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும். பாடி ஃபுல்லாக ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, ஃபெட்டிக் இருக்குது, நான் இதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு இப்போவே டயர்டாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. குதிகாலில் ஆரம்பித்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும், என்ன ரீசன்னே தெரியலன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் நம்ம ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்னு சொல்லுவோம், தசை நார் வலி. இந்த தசை நார் வலி எதனால் ஏற்படுது அப்படின்னா, பொதுவாக நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா நிறைய ஹார்மோன் செக்ரீட் ஆகுது, என்சைம் செக்ரீட் ஆகுது. அதே மாதிரி தான் பிரெயினில் வந்து பார்த்தோம்னா நமக்கு டோபமைன், செரட்டோனின் இந்த மாதிரியான ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இந்த டோபமைன் செக்ரீஷன் குறையும் பொழுது தான் பார்க்கின்சன் டிசீஸ் ஏற்படுது. இதை நம்ம சித்த மருத்துவத்தில் நடுக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். கை கால்கள்லாம் நடுக்கிறது, அதோட சிம்டம்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு இன்னி வரைக்குமே மருந்து இல்லை, இது க்யூரே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சித்த மருத்துவத்தில் இதை நிச்சயம் க்யூர் பண்ண முடியும். அதே மாதிரி செரட்டோனின் செக்ரீஷன் குறையுதுன்னா நம்ம தசைகளில் அதிகமான வலியானது ஏற்படும். எந்த ஒர்க்குமே என்னால் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இந்த தசைகள் வந்து எலும்புகளில் சேரக்கூடிய இடத்தில் அதிகமான பாயிண்டடாக பெயின் இருக்கும். பொதுவாக ஷோல்டர் ஜாயின்ஸில் இல்லை நெஞ்சு பகுதியில் தொட்டாலே வலி இருக்கும். லைட்டாக நம்ம அவங்கள தொட்டனவா வலிக்குது, ரொம்ப அழுத்தி தொடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னே தெரியல, ஆனால் எனக்கு பெயின் சிவியராக இருக்குது. இது யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெண்கள். ஒரு 45 வயதை கடந்து மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த செரட்டோனின் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும். அந்த டைமில் கரெக்டாக பார்த்தோன்னா மூட் ஸ்விங்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். சடனாக வந்து டென்ஷன் ஆவாங்க, இல்லை சம்டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, லோன்லியாக ஃபீல் பண்ணுறது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறது, இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். அதே மாதிரி தான் நம்ம உடலையும் இந்த தசை வலி ஏற்படுதுன்னா ஃப்ளாரப்ஸ் நிறைய இருக்கும். ஃப்ளாரப்ஸ்னால் எனக்கு இந்த நேரத்தில் உடல் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, வித்தின் ஒரு 1 or 2 hours அப்புறம் பெயின் கம்ப்ளீட்டாக இல்லை, நான் இப்போ நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப மாலை நேரம் ஆகும்போது, இரவு நேரம் ஆகும்போது அதிகமான வலி இருக்குது. நைட்டெல்லாம் தூங்க முடியல, நான் வந்து பிறண்டு படுக்கிறேன், வலி இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, நான் வந்து ஸ்கேன் எடுக்கிறேன், பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்பொழுதும் ஸ்கேன்லேயோ பிளட் டெஸ்ட்லேயோ நமக்கு ரிசல்ட் எல்லாமே நார்மலாக இருக்கும், பட் உடலில் அதிகமான வலி இருக்கும். இந்த தசைகள் வந்து எலும்புகளோடு சேர்ந்து, அதாவது ஜாயின்ஸோடு சேர்ந்து வலியும் நிறைய பேர் இருக்கும். ஜாயின்ட் பெயின் இருக்கும், மசில் பெயினும் நிறைய பேர் இருக்கும். இப்போ ஜாயின்ட் பெயின் சொல்லும்பொழுது கழுத்து பகுதியில் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்கிற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்கிறது, இந்த கழுத்து எலும்புகளில் செர்விக்கல் போன்ஸ், வெர்டிப்ரா எல்லாமே சேர்ந்து அங்கே வந்து மசில் அட்டாச்மெண்ட் ஆகக்கூடிய இடத்தில் நிறைய பெயின் இருக்கும். இப்போல்லாம் நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியுது, இந்த செர்விக்கல் ரீஜனில் ஒரு ஹம்ப் மாதிரி ஒரு அமைப்பு, கூன் வளைஞ்சி இருப்பாங்க நிறைய பேருக்கு. இதில் நர்வ் கம்ப்ரெஷன் ஆகுதுன்னா, ஸோ கைகளில் வலி ஏற்படுது, கை விரல் நுனி வரைக்கும் மறுத்து போகிற மாதிரியான வலியானது நிறைய பேருக்கு ஏற்படும். பொதுவாக இந்த வெர்டிப்ரால இருக்கக்கூடிய டிஸ்கில் தான் நிறைய பேருக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படுறத பார்க்க முடியுது. டிஸ்கில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், எப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, டிஸ்க்கு ஒரு சிலருக்கு பல்ஜாக இருக்கும், நார்மலாக ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். நம்ம உடலோட எடைகளை தாங்குறது, ஷாக் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர், ரெண்டு வெர்டிப்ராக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகுது, டிஸ்க் பல்ஜ் ஆகுது, டிஸ்க் ப்ரொட்யூஷன் சொல்லுவாங்க. ப்ரொட்யூஷன் அப்படின்னா இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் பிதுங்கி வெளியில் வர மாதிரி இருக்கும். இது லாஸ்ட் ஸ்டேஜ், ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ்னால் டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா, நரம்புகளை அழுத்த ஆரம்பிக்கும் பொழுது அதிகமான வலி. இப்போ எப்படி செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸோ அதே மாதிரி லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், நிறைய பேருக்கு லோ பேக் பெயின் இருக்கும். அதை தாண்டி நிறைய பேருக்கு டெய்ல் போன் பெயினும் ஏற்படுறது பார்க்குறோம். டெய்ல் போன் பெயின் அப்படின்னா வால் எலும்பு வலி, இதை வந்து காக்சிடீனியான்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். ரொம்ப நேரம் நம்ம உட்காந்துக்கிட்டே ஒர்க் பண்ணணும்னா, அதுவும் நிறைய பேர் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட உட்காறது கிடையாது, ரொம்ப கூன் வளைஞ்சோ இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி உட்காரும் போது இந்த முதுகு தண்டுவடம் அதோட அலைன்மெண்ட் மாறுது, இந்த கண்டிஷனில் டெய்ல் போனில் அதிகமான வலி ஏற்படும். இந்த வலியை எப்படி நம்ம பேசிக்காக குறைக்கலாம் அப்படின்னா, பொதுவாக இந்த தசைநார் வலி, தசைகள் ஏற்படக்கூடிய வலியாக இருக்கட்டும், எலும்புகளில் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிக்கு என்ன பண்ணணும்னா, பேசிக்காக நம்ம மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ஸோ அந்த
ஹாப்பி ஹார்மோன்ஸ் டோபமைன் செரட்டோனின் செக்ரீட்டாக ஆரம்பித்தாவே வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம்னா தெரியும், நம்ம ஹாப்பியாக இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸில் பெயினை மறந்து நம்ம சொல்லுவோம், அப்பா வலியை மறந்து நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கும்போதோ நமக்கு பிடிச்சவங்களோடோ இல்லை ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது வலி மறைய ஆரம்பிக்கும். ஹாப்பியாக இருக்கும்போது தான் இந்த ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும். பிராணாயாமம் பண்ணுறது, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். அடுத்து உட்காரக்கூடிய போஸ்டரில் என்ன பண்ணலாம் முதுகு வலி இருக்குது அப்படின்றவங்க, இப்போது உட்காரும்போது வந்து பார்த்தோம்னா ஒரு இதுக்குன்னே ஒரு பில்லோ மாதிரி டோனட் பில்லோ கிடைக்குது, யூ ஷேப்பில் இருக்கும், அதை போட்டு நம்ம உட்காந்தோன்னா டெய்ல் போனுக்கு அதிகமான ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ அதிகமான வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக எக்ஸ்டர்னலாக பெயின் அப்படின்னாவே நம்ம சித்த மருத்துவத்தில் ஸ்பெஷலாக என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சுது, சித்த மருத்துவம்னாவே ஒரு தைலம் கொடுப்பாங்க, அதை நம்ம அப்ளை பண்ணால் கண்டிப்பாக க்யூர் ஆகுன்ற ஒரு கருத்து எல்லார்கிட்டேயுமே இருக்குது. அதே மாதிரி தான் இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம வாத நாராயண தைலம் பயன்படுது. பேர்லே இருக்கிற மாதிரி வாத நோய்களை குணப்படுத்தும் சிட்ராமூட்டி தைலமும் பயன்படுத்தலாம். இந்த தைலத்தை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு பெயின் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கலாம். மசாஜ் பண்ணிவிட்டு வெந்நீர் ஒத்திரம் கொடுக்கும்பொழுது வலிகள் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடியது ஒற்றிட முறைகள் சித்த மருத்துவத்தில் பயன்படுது. ஆமணக்கிளைகள், நொச்சி, தழுதாலை, முருங்கை இலை, இந்த இலைகளை எல்லாமே நம்ம விளக்கெண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம், இல்லை கல்லுப்பு, வெறும் கல்லுப்பு இருந்தால் கூட நம்ம இரும்பு வாணலியில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த சூட்டோடு நம்ம ஒத்திரம் கொடுக்கும்போது வலிகள் காணாமல் போகும். ஸோ வலி இருக்கிறவங்க வீட்டிலே நம்ம ரெடி பண்ணக்கூடிய நல்ல எஃபெக்டிவான ஒரு தைலமை நான் இப்போ சொல்கிறேன், எருக்கு இலையை நம்ம பயன்படுத்தலாம். எருக்கு வந்து எருக்கு செடி நம்ம நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். எருக்கு இலைகளை கொண்டு வந்து நல்லெண்ணெயும் கடுகு எண்ணெயும் சம அளவு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ஒரு 200 ml, இது ஒரு 200 ml எடுத்துகிட்டு எருக்கு இலைகளை சின்ன சின்னதாக நம்ம கைகளால் போட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் மஞ்சள் சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி போட்டு எடுத்து வச்சுட்டோன்னா இந்த ஆயிலை நம்ம வலி இருக்கக்கூடிய இடங்களில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலும் வலியானது குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப வலி இருக்குது அப்படின்னா சுக்கு பொடியும் மஞ்சள் பொடியும் கலந்து வெந்நீரில் கலந்து வலி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம 10 போட்டுட்டு வந்தனாலும் குறையும். இதையும் தாண்டி ஸோ நமக்கு ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா இதற்கு பேசிக்காக பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சதாவரி இந்த மூலிகை பயன்படுது. பொட்டானிக்கல் நேம் அஸ்பாரகஸ் ரெசிமோசஸ். இதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்னா, இந்த சதாவரி அப்படின்றது ஒரு கிழங்கு வகையை சேர்ந்தது. இதை நம்ம பவுடர் ஃபார்மில் இல்லை சூரணமாக நம்ம கிடைக்கும். இந்த சூரணத்தை நம்ம நெய்யோடு சேர்த்து காய்ச்சியோ இல்லை நெய்யில் கலந்தோ நம்ம டெய்லி ஒரு 2 gram அளவு பெண்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆண்கள் அஸ்வகந்தாவை எடுத்துக்கலாம். பொட்டானிக்கல் நேம் வித்தானியா சோம்னிஃபரா. இந்த அஸ்வகந்தாவை நம்ம இதுவும் ஒரு கிழங்கு வகையை சேர்ந்தது தான், நெய்யோடு கலந்து நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வரும்பொழுது நரம்புகள் மட்டும் இல்லாமல் எலும்புகள் தசைகள் வலிமையாகும். ஸோ உணவு முறைகளில் அதிகமாக கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். கால்சியம் இருக்குது அப்படின்னா கீரைகள் நிறைய எடுக்கணும். வலிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரை தான் லட்சக்கொட்டை கீரைன்னு சொல்லுவோம். நம்ம கார்டன்லலாம் பார்த்துருப்போம், இது ஒரு மர வகையை சேர்ந்தது, இலைகள் நல்லா பெருசாக இருக்கும். அழகுக்காக மட்டும் இல்லை, இதில் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து வலியை போக்கக்கூடிய, அதாவது உடலில் இன்ஃப்ளமேஷனை அதிகப்படியான வலியை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த லட்சக்கொட்டை கீரைக்கு இருக்குது. இதை சூப் மாதிரியோ இல்லை பருப்போடு சேர்த்தோ நம்ம தினமும் உணவில் எடுத்துகிட்டு வரலாம்.